உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கும் நம் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை சொல்லி, 33 வருஷம் ஆசிரியராக இருந்த என்னை இப்படி ஒரு அரசு பொறுப்பில் அமர்த்திய பெருமை முதல்வருக்கு மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த பொறுப்பு சார். நான் பொறுப்பேற்ற அந்த நாளை நினைவு கூறுகிறேன். என்னை அலுவலகத்தில் வந்து அமர வைத்து நடுவில் ஒரு பெரிய நாற்காலி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நாற்காலியிலாம் ஆசிரியர்கள் எப்போ உட்காருவோம்னா எலெக்ஷன் டியூட்டி அப்போ தான், த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸர் ஆகும். அப்போ தான் நம்ம அந்த நேரத்தில் அந்த அட்டையை எடுத்தெடுத்து முன்னால் வச்சுக்குவோம். நாங்கள்லாம் என்னென்னா வாரம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அதிகாரியாக இருப்போம்டா அப்படின்னு அந்த மேஜையில் அந்த நாற்காலியில் உட்காந்துருக்க தோரணையும், அப்போ யாராவது வந்து டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஒருவே கேட்க மாட்டானே. இந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் ஒரு பியூன் வந்து டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு அப்படின்னு அந்த ஒரு நாள் அந்த அதிகார தோரணையை அப்படி அனுபவிப்போம். அந்த மாதிரி ஒரு நாற்காலியில் என்னை அமர வைத்து அதற்கு பக்கத்தில் இருக்கும் சிறிய நாற்காலியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அமர்ந்து முதன்முறையாக பச்சை இங்கில் நான் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பேனாவை ஒரு வாரமாக ரெடி பண்ணியிருந்தேன். இங்கு ஊற்றி பல தடவை கையெழுத்தெல்லாம் போட்டு பார்த்து அந்த பேனாவை எடுத்து நான் கையெழுத்து போடும் பொழுது அந்த பேனாவை நிறுத்திட்டு அவருடைய பேனாவை கொடுத்து இந்த பேனாவில் கையெழுத்து போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். அந்த பேனாவை நான் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொன்னார், இது என்னுடைய அப்பா அன்பில் பொய்யாமொழி பயன்படுத்திய பேனா, அந்த பேனாவை அவருடைய நண்பராகிய நீங்கள் கையெழுத்து போட்டால் எனக்கு பெருமையாக இருக்கும்னு சொல்லி அவருடைய தந்தையாரின் பேனாவை எனக்கு கொடுத்து முதலில் என்னை கையெழுத்திட வைத்து என் பணியில் அமர்த்திய பெருமை என்னுடைய அருமை தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சார். அவர் இன்னைக்கு ஒரு அமைச்சர் மட்டும் இல்லை, ஒரு கதாநாயகி மாதிரி ஆயிட்டார். கல்லூரி மாணவிகள் ஒருத்தருடைய பேரை சொன்னோன்னா பெரிய கைதட்டு கொடுக்குறாங்கன்னா, ஒன்று திரைப்பட நடிகராக இருக்கணும், இல்லாட்டி என்னை மாதிரி ஏதாவது ஒரு தொலைக்காட்சி பிரபல்யமாக இருக்கணும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஓராண்டு அவருடைய பள்ளி கல்வி சாதனையில் கல்லூரி மாணவிகளுடைய கரவொலியை ஸ்பான்டேனியஸாக பெற்ற ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி தான். அதனால் ஆசிரியர்களாக இன்னைக்கு 33 வருஷம் ஒரு வாத்தியாராக இருந்து நான் என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட்டு தூத்துக்குடியில் ஒரு லீவ் போஸ்ட்டு. அப்போ எனக்கு சம்பளம் வந்து 375 ரூபா பேசிக்கு, டோட்டல் சம்பளம் 410 ரூபா. செக்குக்கு மாடு கொடுத்தாலும் வாத்தியாருக்கு பொண்ணு கொடுக்காதன்னு ஒரு பழமொழியே வச்சுருந்தாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு சம்பளம் ஆசிரியர்களுக்கு. ஆனால் அப்படி இருந்த ஆசிரியர் சமுதாயத்தை மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி ஆசிரியர்களுடைய தரத்தை உயர்த்திய பெருமை, நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைத்தான் சார். அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வாங்குவதற்கு எத்தனை மாதம் ஜெயிலில் இருந்தோம் நாங்கள்லாம். தீபாவளி அன்னைக்கு மதுரை ஜெயிலில் என் கூட ஜெயிலில் இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. என்னுடைய அருமை தோழர் மாயவன் இருக்கார். அந்த மாதிரி சிறைச்சாலையில் விடிய விடிய பட்டிமன்றம்தான், மனைவியால் மகிழ்ச்சியாக துயரமா அப்படி நடந்து, ஏன்னா எல்லாத்தையும் பிரிஞ்சு உட்காந்துருக்கோம். துயரம்ங்கிற அணியில் 30 பேர் பேசுகிறேன், மகிழ்ச்சிங்கிற அணியில் 3 பேர் தான், நான் நடுவர். உட்காந்து விடிய விடிய ஜெயிலில் ஒரே கலை நிகழ்ச்சி தான், பாட்டு கச்சேரி. திடீர்னு அந்த சிறை வாழ்க்கையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடச்சி நாங்கள்லாம் கிளம்பி போனால் அந்த சிறை கைதிகள்லாம் 30 நாள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். முடிஞ்ச பிற்பாடு என்னை பார்த்து, புறப்பட்டீங்களா சார், இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்க சார்னா, இது என்னடா விருந்துக்காடா வந்திருக்கேன் ஜெயில்றாது அப்படின்னா, பரவாயில்ல சார் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் மட்டும் 1 மாதம் இருந்துட்டு போங்க அப்படின்னா, என்னடா என்னடா ஏற்பாடு பண்ணேன்னா, நான் ஒரு பொட்டலம் கொடுக்குறேன், சிம்மக்கல்ல ஒரு பெட்டி கட்டில் கொடுங்க, நான் பெயில் பெயிலபிள் அப்பன்ஸில் கொண்டு வந்து போட்டுருவாங்க, எங்கள் கூடையே இருங்க சாருங்கிறேன். அந்த அளவுக்கு கைதிகளையெல்லாம் கைதிகள்லாம் நேசிக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தித்தான் அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை
ஆசிரியர்கள் பெற்றார்கள். அதையெல்லாம் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன். ஒரு திரைப்பட நடிகர், ஒரு பட்டிமன்ற நடுவர், அரசியல் தலைவர், பாடநூல் கழக தலைவர், இந்த பொறுப்புகளை எல்லாம் மத்தியில் நான் ஒரு பள்ளி ஆசிரியர் என்று சொல்வதில் தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. காரணம், என்னுடைய மாணவர்கள் என்னை வந்து சந்திக்க வந்தாங்க. ஒரு நாள் வீட்டில் இருந்தே ஒரு அதிரடி படையோட ஒரு 50 போலீஸ் திருப்பி புதுன்னு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. சரி, போன வாரம் கரூரில் ஒரு மீட்டிங்கில் பேசினோம், ஏதோ ஏட்டிக்குட்டியாக பேசிட்டேன் போல இருக்கு, அரெஸ்ட் பண்ண வர்றாங்க போல இருக்குன்ட்டு உள்ளே ஒரு 50 போலீஸ் உள்ளே வந்து டப்பு டப்பு டப்புன்னு நின்னாங்க. பின்னாடி ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் தாமஸ் மவுண்ட் வந்தார். ஜாயின்ட் கமிஷனரே அரெஸ்ட் பண்ண வந்திருக்காருன்ட்டு நான் பயந்து லுங்கியோடு இருந்தவங்க சட்டை கிட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஓடியாந்தேன். அப்புறம் வந்து வணக்கம் சார் அப்படின்னு காலில் விழுந்தார். யார்? ஜாயின்ட் கமிஷனர் பிரபாகர் அவர் பேர். சார், உங்கள்கிட்ட தான் சார் சென்மேரிஸில் படித்தேன், இப்போ ஜாயின்ட் கமிஷனராக இருக்கேன் சார். நான் அரெஸ்ட் பண்ண வந்துட்டியான்ட்டு வீட்டில் பெட்டி படுக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டேனப்பா, ஏன்ட்ட நீ படிச்சியா அப்படின்னு. ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய யூனிஃபார்மோட ஒரு ஆசிரியரின் காலை தொடுகிறார் என்றால் இந்த பாக்கியம் ஆசிரியரை தவிர வேற எந்த இனத்திற்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. அதனால தான் இப்போ இன்னும் நிறைய அதிகாரிகள் பேசுகிறதா இருந்தாங்க. என் அருமை அண்ணன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நான் கொஞ்ச நேரத்தில் வருவாராம். அவர் வர வரைக்கும் நீங்கள் பேசுங்கன்னு என்னுடைய அன்பு தம்பி கட்டளையிட்டிருக்காரு. கல்யாண வீட்டில் இப்படி தான் என்னை சோறாக்குற வரைக்கும் பேச விடுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பேன், அந்த கிச்சன்லேருந்து ஒரு ஆள் கை காட்டுவான், ஆயிடுச்சு முடிச்சிருயா அப்படின்னு. அந்த மாதிரி பேசி பழகினவங்க நாங்கள்லாம். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். வாத்தியார்களை தவிர இந்த ஃப்ளோ வேறு யாருக்குமே கிடைக்காது. எந்த அதிகாரியாக இருந்தாலும் இப்படி ஒரு சப்ஜெக்டாக 1 மணி நேரம் பேச முடியுமா? 6:30 வரைக்கும் பேசியாருன்னா கூட நாங்கள் வாட்டி பேசிகிட்டே இருப்போம், அவ்வளோ மேட்ரு. காரணம், ஒரு ஆசிரிய பணி எப்படிப்பட்ட பணி, அந்த ஆசிரிய பணியை சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஏன் கொண்டாடுறான். அவர் வந்து ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை, ஒரு எளிமையான மனிதர். புரோட்டோக்கால், சப்பாத்திக்கால், பூரிக்கால் எல்லாத்தையும் கடந்த ஒரு பெரிய பிரசிடெண்ட். அவர் ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில், சைனா வார் நடந்த சமயத்தில், அங்கே அடிபட்டு கிடந்த அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு, தமிழ் அதிகாரிகளுக்கு, இராணுவ ஊழியர்களுக்கு, இராணுவ சிப்பாய்களுக்கு மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய திரைப்பட நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் டீம் போயிருச்சு. மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி, ஜேபி சந்திரபாபு எல்லாம் போயிருக்காங்க. போய் அந்த இராணுவ வீரர்களை மகிழ்ச்சி படுத்திட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்துருக்காரு ஜனாதிபதி. அந்த விருந்து அட்டன் பண்ணுறதுக்கு சிவாஜி கணேசன் போயிருக்காரு, எல்லாம் நடிகர்கள்லாம் போயிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ரசிகர் அவர் அப்படிங்கிறத எப்படி நிரூபிச்சார்னா, சிவாஜி கணேசனை பார்த்து அந்த திருவிளையாடலில் வரக்கூடிய அந்த வசனத்தை பேசுங்கன்னு இருக்கார். சிவாஜி கணேசன் பேசியிருக்காரு, எந்த வசனம் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்களும் நாகேசன் பேசுவீங்கள்ல அந்த கேள்வி பதில், அதை பேசி காட்டுங்க. நாகேஷ் மாதிரி பேசினது ஒரு டைரக்டர் பேசி அதுக்கு பதில் பேசி சிவாஜி கணேசன் பேசுகிறத பார்த்துருக்காரு சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். பிரிக்க முடியாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேரக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான் அப்படின்னா உடனே கை தட்டி சிவாஜி கணேசன் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து ஜேபி சந்திரபாபுவும் ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காரு. என்ன பாட்டுன்னு கேட்டிருக்காரு சந்திரபாபு. பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படிங்கிற பாட்டை, கண்ணதாசன் பாட்டை பாடுங்க அப்படின்னு ஜனாதிபதி கேட்குறாரு. சந்திரபாபு பாடுறாரு, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அப்படின்னு பாடினோன்ன, அருமை அருமன்ட்டு இப்படி கை தொட்டினோன்னா சந்திரபாபு போய் அவர் மடியில் உட்காந்துட்டார்.
உட்காந்து சூப்பர் ரசிகன்ற மாப்பிள அப்படின்ட்டு அவர் அந்த கண்ணாடியோட சேர்த்து கன்னத்தை உருகி முத்தம் கொடுத்து கன்னத்துல டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சார். ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்தா விடுவாங்களா பக்கத்துல இருக்காங்களா? உடனே அந்த பக்கத்துல இருந்த காவல் அதிகாரிகள்லாம் போய் அவர் கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. உடனே ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, விடுங்க, ஒரு 10 நிமிஷம் என் மடியில் அவர் உட்கார்ந்துருக்கட்டும், ஒரு கலைஞன் என் மடியில் உட்கார்ந்திருப்பது போன்ற மகிழ்ச்சியான நேரம் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரசிகர் யார்? சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி எளிமையான விஷயங்களிலிருந்து கடுமையான விஷயத்தை சொல்வதில் அவருக்கு நிகரான ஒரு ஆற்றல் அவருக்கு தான் உண்டு. கிராமர் நம்ம எத்தனையோ நடத்தியிருக்கான், ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா வருகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான். ஜனாதிபதி வந்தாலும் ஹீ இஸ் கம்மிங் தான். நாய் வருகிறதுனால த டாக் இஸ் கம்மிங். ஒரு சாதாரண ஆள் வந்தாலும் ஹீ இஸ் கம்மிங். யார் வந்தாலும் ஹீ இஸ் கம்மிங், த டாக் இஸ் கம்மிங், த ஐ எம் கம்மிங், எல்லாம் கம்மிங் கம்மிங்கிற ஒரே வார்த்தை தான். ஆனால் தமிழ் அப்படி அல்ல. நான் வருகிறேன், அவன் வருகிறான், அவர்கள் வருகிறார்கள், நாய் வருகிறது. அக்கிரணைக்கு ஒரு வினை சொல்லும், உயர்தனைக்கு ஒரு வினை சொல்லும், சாதாரண மனிதர்களுக்கு ஒரு வினை சொல்லும். வினையிலேயே உயிரை கலந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி என்று ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியவர் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்து கேட்டிருக்கான், நாங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ வெள்ள வெள்ளேர்னு இருக்கான், ஆப்பிரிக்கர்கள் கண்ணங்கரேர்னு இருக்காங்க, நீங்கள் இந்தியர்கள் 2ஆம் கட்ட நிறமாக இருக்கீங்க, மாநிறம், இது ஒரு நிறமானதுக்கு ராதாகிருஷ்ணன் சொன்ன பதில், நீங்கள் வெள்ள வெள்ளேர்னு இருக்கீங்க, நீங்கள் வந்து வேகாமல் எடுத்து வைக்கப்பட்ட ரொட்டி, ஆப்பிரிக்கர்கள் ஓவன்லேயே கருகி போன ரொட்டி, நாங்கள் தமிழர்கள் பதமாக வெந்த ரொட்டி, நாங்கள் வந்து மாநிறத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், ஒரு ரசிகன், ஒரு நல்ல ஆசிரியன் அவர் தான் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவருடைய அருமையான இந்த நாள் இந்த ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலம் இலக்கணமோ தமிழ் இலக்கணமோ நம்ம எப்படி நடத்தணும்? ஒரு தமிழ் வாத்தியார் வேகமாக ஓடி வந்துகிட்டு இருந்திருக்காரு, 2 எரும மாடு துரத்திட்டு வந்திருக்கு. அவர் உடனே ஒடியாந்து, அடே 2 எரும மாடு துரத்துது, 2 எரும மாடு துரத்துதுன்னு இருக்கார். உடனே ஒரு பையன் பக்கத்தில் போயிருந்திருக்கான், அவனையும் 2 எரும மாடு துரத்திருந்திருக்கு. ஐயா 2 எரும மாடு துரத்துதுங்க, உங்களை துரத்துன 2 எரும மாடு. உடனே ஐயா வந்து மாணவனை பார்த்து, 2 எருமை மாடுகள் துரத்துகின்றன, கிரு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை, எருமை மாடுகள் பண்மை, எனவே துரத்துகின்றன என்று சொல்ல வேண்டுமே ஒழிய துரத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே இந்த நேரத்தில் போய் இலக்கணம் நடத்திக்கிட்டு இருக்கிய என் மனுஷனா யானு. அதுக்கப்புறம் அந்த எருமை மாடு ஐயாவை துரத்திடுச்சு. ஐயா வந்து, டே 2 எருமை மாடு என்னை துரத்துதுரா துரத்துதுரான்னு பையன் நடத்துறான் பாடம், ஐயா துரத்துகின்றன. ஆபத்து வரும்போது நீங்கள் கிராமரை பார்க்கவே இல்லையே ஐயா, நீங்கள் கிராமர் பார்த்தீங்களான்னு சொல்லி. ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவு இப்படி இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு இந்த விருது வாங்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட மாணவர்களை சந்திக்க போகிறீங்க தெரியுமா? ஒரு 6 மாதம் காணாமல் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான் பாருங்கள் ஒரு மகன், அவனை அவங்க அப்பா அடிக்கணும்னு ஆசைப்படுவார், ஒன்றையா அப்படிம்பார், ஆனால் அடிக்க முடியாது, கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுக்க முடியாது, காணா போனதுக்காக முத்தமும் கொடுக்க முடியாது, அடிக்கிறதா முத்தம் கொடுக்குறதா தெரியாமல் ஒரு அப்பா முழிப்பார் பார்த்தீங்களா? அந்த நிலமையில தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. 2 வருஷம் பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாமல் மோட்டு பொட்டிலும் டோரா பூச்சியும் பார்த்துக்கிட்டு இருந்த பயல்களை நீங்கள் அம்மா இங்கே வாவா கண்டிஷனுக்கு கொண்டு வர்றது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் மோட்டு பொட்டில் ரேஞ்சில் இருந்திருக்கான் 2 வருஷம். ஏய் மோட்டு, என்னடா நீ சமோசா எனக்கு கொடுக்காம நீ வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, டேய் பட்ல அப்படின்ட்டு இந்த சீரியலாக பார்த்துட்டு இருப்பாங்க. டோரா, இப்போ நம்ம எங்கே போகிறோம், காடு பாலைவனம் மலை அப்படின்னு இதையே பார்த்துட்டு இருந்தவனை போய் இப்போ அம்மா இங்கே வா வானோன்னு வேலையை பாரியா அப்படிங்கிறாங்க.
ஏன்னா ஆசிரியரை விட அழகான ஒரு மொபைல் போன் அவன் கையில் இருக்கு. ஆசிரியரை விட அழகான செய்திகளை சொல்லக்கூடிய கூகுள் அவன் கையில் இருக்கு. இதை மீறி ஒரு ஆசிரியர் மாணவரிடம் பெயர் வாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கிரிட்டிக்கலான நிலையில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில், இந்த விழாவில் ஒரு மூளையில் பல தடவை உட்காந்துருந்துருக்கேன், இடம் கிடைக்காமல் வெளியே இருந்திருக்கேன், உள்ளே உன்னை விட முடியாதியா அப்படின்லாம் சொல்லி அந்த வெளியில் ஸ்க்ரீன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் இதே நிகழ்ச்சியை. ஆனால் இன்று இந்த மேடையிலே ஒரு ஆசிரியராக நான் இங்கே அமர்ந்திருப்பது உண்மையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை என்று நான் கருதுகிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய கொரோனாவை ஒழித்த மாவீரன் எங்கள் அருமை அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், வருகை தர இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பி கே சேகர் பாபு அவர்களுக்கும், அவருக்கு கீழே நான் பணியாற்றுகிறேன் என்பதை பெருமையாக நான் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வேன். அவர்தான் எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவர் சட்டமன்றத்திலே 125 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் குறிப்பே இல்லாமல் வாசித்த தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான். நம்மெல்லாம் பட்டிமன்றத்துக்கு ஹின்ஸ் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை இடையிலடையில் பார்த்து பார்த்து பேசுவோம் நாங்கள். ஆனால் 125 பக்க அறிக்கையை எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் சொல்லி முடித்தவுடன் நம் முதலமைச்சர் அவர்கள் 3 வார்த்தையை எழுதி அவருக்கு உடனே பாஸ் பண்ணார். அற்புதம், அருமை, அபாரம் அப்படின்னு சொல்லி அவர் பென்சிலில் எழுதி ஒரு பேப்பரில் முதல்வர் அவர்கள் அதை கையில் கொடுத்தாரு. அதை இன்னும் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுருக்கார். உண்மையிலே அவர் வந்து ஜனாதிபதியிடம் விருது வாங்கியிருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்திருக்காது. 125 பக்க அறிக்கையை குறிப்புகள் இல்லாமல் வாசித்த ஒரு அற்புதமான அமைச்சர். இன்னைக்கு அவருடைய கல்வித்துறையில் பணியாற்றுவது எனக்கு மாபெரும் பெருமை. எங்களுடைய கல்வித்துறையுடைய அதிகாரிகள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். நமது முதன்மை செயலாளர் அருமை சகோதரி காக்கர்லா உஷா அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் நிறைய பேர் என்னை வந்து அந்த அலுவலகத்தில் வந்து சந்திப்பாங்க. அங்கே போய் கமிஷனரை பார்க்க முடியாதவங்கெல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. வந்துட்டு அவரை போனங்க பார்க்க முடியலங்க, ஐயாட்ட தான் வந்து சொல்லலாம்ட்டுருக்கேன், என்னங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய எழுத்து வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கிளார்க்கு வேலையை விட்டு விட்டு பாடம் நடத்துகிற வேலையை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் தான் அமைச்சர்கிட்ட சொல்லணும், கமிஷனர்கிட்ட சொல்லணும், செக்ரட்டரிகிட்ட சொல்லணும். நான் அவங்கள்ட்ட போய் நேரடியாக என் தம்பிகிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு. இது வந்து நான் இதுக்காக ஒரு ஃபைல் ரெடி பண்ணி இதை ஒரு தாக்கீதாக கொடுக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு இந்த புள்ளி விவரங்களை தயார் செய்யும் பணியிலிருந்து அவர்களை விடுவித்து கற்பிக்கும் பணிக்கு அவர்களுக்கு நேரம் அதிகமாக ஒதுக்கி தந்தால் எங்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த கோரிக்கையை சொல்கிறதுக்கு பொருத்தமான ஆள் நான் ஒருத்தன் தான். காரணம், 33 வருஷம் ஆசிரியராக இருந்ததுனால அந்த வேதனை எனக்கு தெரியும். நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுகிற மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் எதுவுமே இல்லை. என்னமோ அதை பார்த்து நம்ம பாடம் நடத்த போகிற மாதிரி. இதுவரைக்கும் நான் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுனதை பார்த்து பாடம் நடத்தினதே கிடையாது. நான் எழுதுனது ஒன்றா இருக்கும், வகுப்பில் நடத்துறது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி இந்த புள்ளி விவரங்கள் தயார் செய்யும் பணியிலிருந்து எங்கள் ஆசிரியர் சமுதாயத்தை கொஞ்சம் அவர்களுக்கு அதில் ஓய்வு கொடுத்து கற்பிக்கும் பணியில் முழுமையாக அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டு, இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்களுடைய முன்னெல்லாம் நாங்கள் ஆசிரியராக இருந்தப்போ பள்ளி கல்வி இயக்குனர் என்ற ஒரு அருமையான ஒரு துறை ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் என்ற பொறுப்பை மீண்டும் கொண்டு வந்து அந்த பொறுப்பில் ஒருவரை அமர்த்தினால் இந்த பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் நன்றாக செயல்படும். எங்கள் கமிஷனரும் இருக்கட்டும், அவரே இருக்கும் பொழுதே அந்த பள்ளிக்கல்வி இயக்குனர் என்ற அந்த பொறுப்பையும் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வழியாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை சமர்ப்பித்து எங்கள் ஆசிரியர் சமுதாயம் உழைத்து மிகப்பெரிய சமுதாய சிற்பிகளாக வளர்ச்சிக்கு ஏணியாக வாழ்க்கைக்கு தோணியாக அகிலத்தின் உயர்வுக்கு அடித்தளமாக விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் என்னுடைய சிறந்தாழ்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி நான் ஏதாவது தவறுதலான கோரிக்கைகளை இந்த நேரத்தில் சொல்லியிருந்தால் தயவுசெய்து அதிகாரிகளும் அமைச்சரும் பொறுத்தருளும்படி பணிவோடு கேட்டு இந்த பாட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா முடிச்சிருங்கன்னு சொல்ல வர்றாங்கன்னு நினச்சேன். நான் அவங்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த தண்ணீரை கூட குடிக்காமல் இந்த அருமையான நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா கல்வித்துறையினுடைய அதிகாரிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் உயிரினும் மேலான ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.